வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்றைய இலங்கை அரசியல் களத்தில் சரத் வீரசேகராவும் விமல் வீரவன்சாவும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சில அதிரடி கருத்துகளில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் வடக்கிலிருந்து கிழக்கிற்கு செல்லக்கூடிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான எந்த வாய்ப்புகளும் இலங்கை மண்ணில் ஏற்படாது. இலங்கை ஒற்றை ஆட்சிக்குள் அடங்கக்கூடிய ஒரு பூமி, இது தமிழர்களுடைய தாயகம் என்று அவர்கள் எடுத்து வைப்பது ஒரு பத்தாம் பசிலித்தனமாக இருக்கிறது என்ற கருத்தையும் அவர்கள் இணைந்து எடுத்து வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் குறிப்பிடுவது போல விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களா, அல்லது இப்பொழுது இலங்கைக்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர் சார்பு விடயங்களின் பின்னணியில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களா? இந்த கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்கலாம். எப்பொழுதுமே இலங்கை ஆட்சியாளர்களிடம் ஒரு தேடல் இருக்கும், அல்லது ஒரு நினைப்பு அவர்கள் மனதிலே இருந்து கொண்டிருக்கும். தமிழர்கள் தங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளில் இறங்குகின்ற ஒவ்வொரு வேளையும் தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதை அவர்கள் வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். இதை நாம் பல களங்களில் நம்மால் உணர முடிகிறது, அல்லது பல நேரங்களில் இதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. சீனாவின் ஆதிக்கம் இலங்கைக்குள் விஸ்வரூபம் எடுத்துவிட்டது என்ற கருத்துகள் வலுவடைந்த பொழுது இந்தியாவிடம் ஏற்பட்ட சினத்தை தீர்ப்பதற்காக இந்தியாவின் கடற்கரை பகுதிகளில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் போதைப் பொருட்களை கடத்துகிறார்கள் என்கின்ற தோற்றத்தை உருவாக்கியது இலங்கை ஆட்சியாளர்கள். அதுபோல இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு போராட்டக் களம் உருவாகிறது. எங்களுடைய மண்ணை பாதுகாக்க வக்கற்றவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சியில் இருந்து இறங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தை எடுக்கிறார்கள். அப்படி போராட்டத்தை எடுக்கின்ற பொழுது சிங்களர்கள் தமிழர்கள் இணைந்த ஒரு போராட்டக் களம் காளிமுக திடலிலே நடைபெறுகிறது. அந்த போராட்டத்தில் சகோதரி இசைப்பிரியா அவர்களுடைய பாதகைகள் அந்த காளிமுக திடலில் ஏந்தப்படுகிறது. இது சிங்களத்தை சார்ந்த தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீள் உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கி செயல்பட்டார்கள் என்று ஒரு இருவரை கைது செய்கிறார்கள். அதற்காக நிதி திரட்டப்பட்டது என்ற கருத்தில் ஒரு 3 பேரை கைது செய்கிறார்கள். இது தொடர்ச்சியாக இலங்கை ஆட்சியாளர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூத்திரம், அல்லது ஒரு நடைமுறை என்று கூட எடுத்து கொள்ளலாம். தற்பொழுது கூட வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி ஒரு பேரணி, இந்த பேரணி ஆரம்பித்த பொழுதோ அல்லது இந்த பேரணி நடைபெறுகிறது என்பதையே முன்பே தமிழ் யாழ்ப்பாணம் தமிழ் மாணவர் ஒன்றியம் அறிவித்து விடுகிறது. எனவே இந்த பேரணி தமிழர்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய பேரணி என்கின்ற அடிப்படையில் இந்த பேரணி உருவாக்கப்படுகிறது. இந்த பேரணி நடைபெறுகிறது என்பது அனைத்து சிங்கள தலைவர்களுக்கும் தெரியும். ஆனால் பேரணி ஆரம்பித்ததிலிருந்து பேரணி செல்ல செல்ல தமிழர்களுடைய பகுதிகளில் இந்த பேரணிக்கு பெரிய ஆதரவு பெறுகிறது. இந்த ஆதரவு சிங்கள ஆட்சியாளர்கள் மத்தியிலே ஒரு பீதியை உருவாக்கி விடுகிறது. தமிழர்கள் தங்களுக்கான களத்தை எடுப்பதற்கான முயற்சியில் இறங்கிவிட்டார், அல்லது தமிழர்கள் வடக்கு கிழக்கு பகுதியை ஒருங்கிணைத்து தங்களுக்கான பூமி என்று அறிவித்து விட்டார், சிங்களர்களுடைய முகங்கள் கிளி அதாவது முகமூடிகள் கிளிய ஆரம்பித்துவிடும். எனவே தமிழர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது என்பதை மையப்படுத்தி அதற்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கி விடுவதற்கான களத்தை சிங்கள தலைவர்கள் சிலர் எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதை வலியுறுத்தி புத்த தேரர்கள் ஜனாதிபதி மாளிகையின் முன்பு போராட்டம் நடத்துவதற்கான களத்தை எடுத்த விடயத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் 13வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படும் என்கின்ற கருத்துகள் மேலெழும்ப தொடங்குகின்ற பொழுதே நாம் ஒரு கருத்தை பதிவிட்டோம். இலங்கையில் 13வது சட்ட திருத்தத்தை மையப்படுத்தி
தென்னிலங்கையில் பெரும் போராட்டங்கள் நடைபெறுவதற்கான களங்கள் உருவாகும் என்ற கருத்தை நாம் எடுத்து வைத்தோம். ரணில் விக்ரமசிங்கே 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தால் கூட 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான அல்லது தமிழர்களுக்கான அதிகார பகிர்வை கொடுப்பதற்கான களங்கள் உருவாகிவிடக் கூடாது என்பதில் தென்னிலங்கையை சார்ந்த தலைவர்கள் மிக 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 கவனமாக இருக்கிறார்கள் என்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. இப்பொழுது சரத் வீரசேகராவும் விமல் வீரவன்சாவும் எடுத்து வைத்த கருத்து, அதாவது வடக்கில் இருந்து புறப்பட்ட பேரணி கிழக்கு வரை செல்கிறது, இந்த பேரணிக்கு யார் அனுமதி கொடுத்தது என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இது நியாயமான ஒரு கேள்வி என்று கூட நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார், சர்வதேச நாடுகள் இந்த பேரணிக்கு என்ன விதமான உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறது என்று நம்மால் உணர முடிகிறது என்ற கருத்தை அவர் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிடுகின்ற அந்த கருத்தில் அவர் நேரடியாக விமர்சிக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. இந்தியாவின் ஏற்பாட்டில்தான் இந்த பேரணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதாக சரத் வீரசேகராவும் விமல் வீரவன்சாவும் குறிப்பிடுகிறார். அப்படி இந்தியா இதற்கு ஆதரவு அளிக்கிறது என்றால் அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் இதற்கு ஆதரவு அளித்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர் இந்த விடயத்தில் மிக அழுத்தமாகவே பதிவிடுகிறார் என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகிறது. அதன் பின்பு இவர்கள் இருவரும் எடுத்து வைத்த கருத்து, இந்த போராட்டத்தின் பின்னணியில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று. இங்கு இவர்களிடம் நாம் பலமுறை இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறோம். விடுதலை புலி இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழித்தவர் என்கின்ற அடையாளத்தில் தான் நீங்கள் மஹிந்த ராஜபக்சேவுக்கு பட்டாபிஷேகம் கட்டினீர்கள். மஹிந்த ராஜபக்சே பயங்கரவாதத்தை அழித்து விட்டார் என்கின்ற அடையாளத்தை மையப்படுத்தி அவருடைய சகோதரருக்கும் நீங்கள் பட்டாபிஷேகம் கட்டினீர்கள். காரணம், அப்பொழுது கோத்தபய ராஜபக்சே பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். இலங்கையில் ஒட்டுமொத்தமாக விடுதலை புலி இயக்கத்தின் செயல்பாடுகளை அழித்து விட்டோம் என்று பிரகடனப்படுத்தியவர்கள் நீங்கள். எனவே அழிக்கப்பட்டது என்று உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு போராட்டத்தையே உங்கள் மண்ணுக்குள் நடத்துகிறது என்று உங்களுடைய கூற்றின்படி ஒத்துக்கொண்டால் நீங்கள் இன்னும் வலுவற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதானே நிஜம். உங்கள் இராணுவம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு இராணுவமாகத்தானே இருக்கிறது என்பதாகத்தானே கணிக்க முடிகிறது. விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் இந்த போராட்டத்திற்கான களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், இந்த போராட்டத்தை அவர்கள் முதன்மையாக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உறுதிப்படுத்தி சொல்லுகிறீர்கள் என்றால் இங்கு தோல்வியை நீங்கள் ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. இந்த போராட்டம் மக்களால் மக்கள் எடுத்த போராட்டம். எத்தனை நாட்கள் தான் நாங்கள் எங்களுடைய இன்னல்களை சுமந்து கொண்டு பயணிப்பது எங்களுக்கான விடிவு என்று உங்கள் ஆட்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த எங்களுக்கான விடிவை நாங்கள் எப்படி பெற வேண்டும் என்பது முடிவு செய்ய வேண்டியது நாங்கள், உங்களுடைய ஆட்சியாளர்கள் அல்ல. எனவேதான் எங்களுக்கான விடிவு இந்த கோணத்தில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நாட்டின் குடிமக்களாக அந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதை பயங்கரவாதம் என்று எப்படி பார்க்க முடியும்? சரத் வீரசேகராவும் விமல் வீரவன்சாவும் விடுதலை புலி இயக்கம் இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் இவர்களுடைய நாட்டின் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்கள் என்றுதான் நம்மால் கணிக்க முடிகிறது. இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு களங்களிலும் நடந்து முடிந்த ஒவ்வொரு களங்களிலும் தமிழர்களுடைய ஒற்றுமையை பறைசாற்றி இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது அது பெருமையாக இருக்கிறது. காத்திருப்போம். இதுபோன்று பல கதைகளை இன்னும் சிங்கள தலைவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். நன்றியுடன் இன்பா.